வணக்கம். நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் ஆஸ்வின் ஹோமியோ கிளினிக். இன்னைக்கு நம்ம டினிட்டஸ் அப்படின்ற கண்டிஷன் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். டினிட்டஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம காதுல ஒரு மாதிரி ரிங்கிங் சவுண்ட், அதாவது ரிங் அடிக்கிற மாதிரி சவுண்டு, இல்ல பஸ்ஸிங் சவுண்டு, இல்ல வண்டு கத்துற மாதிரி, ஏதாவது பூச்சி கத்துற மாதிரி, மோட்டர் ஓடுற மாதிரி, ஒரு பெல் அடிக்கிற மாதிரி வித்தியாச வித்தியாசமான சவுண்டுங்க நம்ம காதுல கேட்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹியரிங் லாஸ் ஏற்படுது. வயசானவங்களுக்கு ஹியரிங் லாஸ் ஏற்படுதுன்னா அதுக்கு அறிகுறியாக இந்த டினிட்டஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி காதில் ஏதாவது இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருந்துச்சு, இல்லைன்னா இயர் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்துச்சு, இல்லைன்னா இயர் கெனாலில் பிளாக்கேஜ், அதாவது அடைப்புகள் இருந்துச்சு, அப்படி இல்லைன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு, அது மாதிரி கழுத்தில் இல்லை தலையில் ஏதாவது அடிபட்டு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த டினிட்டஸ் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமையுது. இதில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், சிம்டம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்டாக வந்து நம்ம காதில் ஒரு சவுண்டு, பஸ்ஸிங் சவுண்டு, ரோரிங் சவுண்டு, அது மாதிரி ஒரு ஹிஸ்ஸிங் சவுண்டு, ஹம்மிங் சவுண்டு, ஒரு மோட்ரு ஓடுற மாதிரி, வண்டு கத்துற மாதிரி, ஒரு ரீங்காரம் கத்துற மாதிரி, ஒரு பெல் அடிக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான சவுண்டுகள் நமக்கு கேட்குது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து டினிட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டினிட்டஸ் வரத்துக்கான அதர் காசஸ் என்னென்னு பார்த்தோம்னா, மீனியஸ் டிசீஸில் வரலாம், இல்லைனா இஸ்டீஷியன் டியூப்ல டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா வரலாம், இயரோட போன்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுது, அந்த இன்னர் இயரில் நமக்கு நிறைய போன்ஸ் வந்து அலைன்மெண்ட்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்பட்டதுனா வரலாம், அது மாதிரி இன்னர் இயரில் ஏதாவது மசில் ஸ்பேசம் ஏற்பட்டுச்சுன்னா வரலாம், அது மாதிரி டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட், இந்த இடத்துல இருக்க டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்ல ஏதாவது டிஸார்டர் ஏற்பட்டுச்சுன்னா வரலாம், அது மாதிரி நியூரோமா, ஹெட் அண்ட் நெக்கில் ஏற்படக்கூடிய டியூமர்ஸ், தலையில் கழுத்துலலாம் ஏதாவது டியூமர்ஸ் ஏற்படுதுன்னா வரலாம், அது மாதிரி பிளட் வெசல்ஸ் டிஸார்டர், அதாவது பிளட் வெசல்ஸில் மூளைக்கு கழுத்துக்கு இந்த இடத்துல போகக்கூடிய, காது வழியாக போகக்கூடிய ரத்த குழாய்களில் இஸ்கிமிக் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு, அது மாதிரி பிளட் வெசல் டிஸார்டர் ஏற்பட்டுச்சுன்னா வரலாம். அதர் க்ரானிக் கண்டிஷன்ஸ் பார்த்தோம்னா, ரொம்ப நாள் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு, தைராய்டு இருக்கவங்களுக்கு, மைக்ரைன் ஹெட்ஏக் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப அனீமிக்காக இருக்கிறவங்களுக்கு, ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த டினிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காதில் சவுண்டு கேட்குற பிரச்சனை வரலாம். ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா, சிலரெல்லாம் வந்து இந்த டினிட்டஸில் அஃபெக்ட் ஆகி வருவாங்க, பார்த்தா ரொம்ப சத்தம் கேட்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுவாங்க, லவுட் நாய்ஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகிறது, மோட்ரு அதிகமாக ஓடுற இடத்துலையோ, ரொம்ப ஃபேக்ட்ரி சவுண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துலையோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த டினிட்டஸ் ப்ராப்ளம் வரலாம், ஏஜ் காரணமாக வரலாம், மேல்ஸ்க்கு ஃபீமேல்ஸ் ரெண்டு பேருக்குமே அதிகமாக வரலாம், ஆனால் மேல்ஸ்க்கு ரொம்ப காமனாக அதிகமாக வரும், அது மாதிரி டொபேக்கோ ஆல்கஹால்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வரலாம், ஹை பிபி இருந்துச்சுன்னா வரலாம், அது மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹெட் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த டினிட்டஸ் வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த டினிட்டஸ் ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஃபேட்டிகா, அதாவது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், இதனால ஒரு பயம் பதஷ்டம் ஏற்பட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும், கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது, மெமரி, நம்மளோட ஞாபக திறன் வந்து பாதிக்கப்படும், மெமரியில் ப்ராப்ளம் ஏற்படும், ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுவோம், ஆன்சைட்டி, இரிட்டபிலிட்டி, ஒரு பயம், பயம் கலந்த கவலை, ஒரு எரிச்சல், இதெல்லாம் இருக்கும், தலைவலி அதிகமாகும். இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து என்னென்னா ஹியரிங் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது நம்ம சவுண்டான இடத்துக்கு போகும்போது, இப்போ ஃப்ளைட்லாம் போகும்போது பார்த்தோம்னா ஏர் பிளக்கு வச்சுக்கணும், ஸோ அந்த மாதிரி ரொம்ப இரைச்சல் சவுண்டு கேட்கக்கூடிய இடத்துல நம்ம காதுக்கு ஏர் பிளக்கு வச்சுக்கலாம், வால்யூம் ரொம்ப அதிகமாக ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணி வால்யூம் அதிகமாக வச்சு கேட்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம், ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணுறது, புகையிலை அதிகமாக எடுத்துக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும், அடிக்கடி காஃபி குடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டினிட்டஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அந்த டினிட்டஸை குணப்படுத்தவே முடியாது, இது நிறையா என்ன காரணத்தினால வேணால் டினிட்டஸ் இருக்கலாம். ஸோ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, என்ன ரீசன்றது முதல்ல ரூல் அவுட் பண்ணுவோம். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா இன்னர் இயர் ப்ராப்ளத்தினால வரும், நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ரொம்ப அந்த சவுண்ட் எக்ஸ்போஷர் ஆகி மெஷினரிஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதுக்கு பிறகு இந்த டினிட்டஸ் வரும். ஒரு சிலருக்கு வந்து இந்த பிளட் வெசல்ஸில் வந்து அடைப்பு ஏற்பட்டு இஸ்கிமிக் சேஞ்சஸ் ஏற்பட்டு, ஸோ அதனால டினிட்டஸ் வந்து, ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ்னால அவங்களுக்கு டினிட்டஸ் ஏற்பட்டு நாங்கள் ட்ரீட் பண்ணி கியூர் பண்ணியிருக்கோம். ஹோமியோபதியில் இதுக்கு எக்ஸலண்டான மெடிசன்ஸ் இருக்குது, சின்னம் செல்ஃப்ன்ற மெடிசன், நேட்ரம் செல்ஃப்ன்ற மெடிசன்,
அது மாதிரி அவங்களோட சிம்டம்ஸ்க்கு தகுந்த மாதிரியான மருந்துகளை நாங்கள் தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது அந்த டீனேட்டர்ஸ், அதாவது ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஒவ்வொரு மருந்து இருக்கு. ஹோமியோபதியில் ரிங்கிங் சவுண்டுக்கு, ரோரிங் சவுண்டுக்கு, பஸ்ஸிங் சவுண்டுக்கு, ஹம்மிங் சவுண்டு, அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான சவுண்ட் கேட்குது, எந்த நேரத்தில் கேட்குது, என்ன இது கூட என்ன பிரச்சனை இருக்கு, ஸோ எல்லாத்துலேயும் அனலைஸ் பண்ணி என்ன ரீசன்னால அவங்களுக்கு இது வந்திருக்கும், ரூட் காஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத ஃபுல் கேஸ்டிங் எடுத்து நாங்கள் கொடுக்கும்போது இந்த டீனிட்டஸ் பிரச்சனையை ஒரு 3 மாத காலத்தில் முழுமையாக சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி காதில் சத்தம் கேட்குது அப்படின்னு யாராவது உங்களோட உறவினர்களோ நண்பர்களோ நெய்பர்ஸோ சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஹோமியோபதியை பரிந்துரை பண்ணுங்க. ஹோமியோபதி மருத்துவத்தில் இதற்கு நிரந்தரமான தீர்வு இருக்கு. இதை என்னோட 17 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸோ இது மாதிரி இஸ்கீமிக் வெசல்ஸ்லால அடைப்பு ஏற்பட்டு எங்கிட்ட டினிட்டஸ்க்கு ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொடுத்துருக்கேன். மெஷினரிஸில் ஒர்க் பண்ணி அந்த ஏர் பிளக்கு போட்ட போக சொல்லுவாங்க டாக்டர், நான் ஃபர்ஸ்ட் டைமு எதுவுமே போடாமல் போயிட்டேன், அதுலேருந்து பார்த்தா என் காதில் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ அதுக்கு பிறகு ரொம்ப இது வந்து இதனால எனக்கு மன உளைச்சலாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நேரில் வந்து இங்கே ஊருக்கு வரும்போது வந்து என்னை கன்சல்ட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் சிலர்லாம் ஹெட்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னு வருவாங்க. ஸோ இன்னர் இயர் ப்ராப்ளத்தினால வரும், அந்த போன்ஸ் அலைன்மெண்ட்ஸ் மாறுறதுனால தலை சுத்தலும் இந்த டினிட்டஸ் சவுண்டும் கேட்டு சரியாக காது கேட்கல, அந்த சவுண்டு கேட்டுட்ருக்கு, அந்த மாதிரி வருவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணியிருக்கோம். ஸோ ரூட் காஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஹோமியோபதியில் மருந்துகள் கொடுக்கும்போது இது அற்புதமாக குணப்படுத்தக்கூடிய, ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் இந்த டினிட்டஸ். ஸோ நிறைய பேருக்கு இந்த சவுண்டோட தலை சுத்தலும் கூட சேர்ந்து வரும், அது இன்னர் இயர் ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டினிட்டஸ்னால நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஹோமியோபதி பக்க விளைவுகள் இல்லாமல் விரைந்து குணப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். நன்றி.